அனைவருக்கும் இனிய திங்கள் வணக்கம். இது முதல் கேள்வி. இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இனி தமிழகத்தின் முதல் கேள்வி, அது எங்களுடையது. அந்த விதத்தில் முதல் கேள்வி இன்றைய பேசுபொருள் மீண்டும் கூட உள்ளாட்சி தேர்தல் தான். உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்ட நிலையில் நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலில் போட்டியிடாது என்று அறிவித்துவிட்டார். கிராம சபை கூட்டங்களை எல்லாம் நடத்திய கமலஹாசன் கிராமத்திற்கான கிராமங்களுக்கான அதிகார பகிர்வை அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை ஏன் புறக்கணிக்கிறார் அப்படிங்கிற கேள்வி. இன்னொரு பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நீண்ட காலமாக அது பதிவு செய்வதற்கான அந்த ப்ராசஸ் போய்கொண்டிருந்த நிலையில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தனி கட்சியாக. எனவே இனி அவங்க சுயேட்சையாக போட்டியிட வேண்டிய அவசியம் இருக்காது. அவர்களுக்கு என்று ஒரு சின்னம் அளிக்கப்படும். ஸோ ஒரு பொதுவான சின்னத்தில் தமிழகம் முழுவதும் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அதை அவருடைய வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். இன்று தேர்தல் ஆணையம் அதை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ ஒரு பொதுவான சின்னத்தோடு தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி தேர்தலில், அதுவும் குறிப்பாக கிராமங்களில், அஇஅதிமுக உண்மையான அதிமுக நாங்கள் தான் சொல்லக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு பொதுவான சின்னத்தில் களமிறங்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் கிராம சபை கூட்டங்களை நடத்திய கமலஹாசன் அந்த உள்ளாட்சி தேர்தலை தவிர்த்துட்டு புறக்கணித்துட்டு ஒரு பார்வையாளராக இருக்கிறார். இது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதுதான் இன்றைய முதல் கேள்வி பிரதான பேசுபொருளாக இருக்கிறது. முதல் கேள்வி முன்வைக்கக்கூடிய மேலும் சில பிரதான கேள்விகள் என்ன என்பதை பார்த்து விடலாம். அமமுக களமிறங்குவது அஇஅதிமுகவிற்கு பாதகமா அப்படிங்கிறது பிரதான கேள்வி. கமல் போட்டியிடாதது சீமானுக்கான சாதகமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ரஜினி பெயரை பயன்படுத்த யாருக்கு தடை? என்ன ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டார் என் பெயரை யாருமே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி. மீண்டும் வழக்கு தொடரப் போகிறதா திமுக உள்ளிட்ட கேள்விகளோடு பயணிக்கலாம். அரங்கில் நம்முடைய இணைகிறார்கள் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் கவிஞர் சினேகன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் அதிவீரராம பாண்டியன், அஇஅதிமுகவின் சார்பில் வழக்கறிஞர் சசிரேகா, பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன். நால்வருக்கும் வணக்கம் சொல்லி நாம் நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். சினேகன், உங்களிடம் என்ன தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணம் ஒருவேளை உள்ளாட்சி தேர்தலில் இரண்டு பெரிய திராவிட கட்சிகளை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அளவிற்கு இன்னமும் மக்கள் நீதி மையம் கிராமங்களில் வலுப்பெறவில்லை, அமைப்பு ரீதியாக ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ நம்ம கணிசமான வாக்குகளை பெறாமல் போனால் சட்டப்பேரவை தேர்தலில் அது எதிரொலிக்கும், அது நமக்கு ஒரு பின்னடைவு கொடுக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, அப்படி கிடையாது. ஏன்னா உள்ளாட்சி வலுவான இரண்டு இயக்கங்கள் இருக்கும்பொழுதான ஒரு மாற்று சக்தி வேண்டும் என்று மக்கள் நீதி மையம் நிறுவப்பட்டது. அப்பயே வந்து நாங்கள் வந்து இதை பார்த்து பயப்படலை. நீங்கள் ஒரு அழகான ஒரு கேள்வி சொல்லியிருக்கீங்க, ஏன் ஒதுங்கியதுன்னு தான் கேட்டுக்கல, ஏன் பயந்ததுன்னு கேட்கல. அப்படி பயந்துருந்தால் நாங்கள் ஆரம்பித்திருக்க மாட்டோம். ஒன்று, அதற்கு அடுத்தபடி இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து எவ்வளவு குழப்பங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை முரண்பாடுகள் என்பதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு தேர்தல் இதுவரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு குளறுபாடியான ஒரு அறிவிப்பை இன்னவரைக்கும் நம்ம பார்த்ததில் ஊடகங்களுக்கு அது நன்றாகவே தெரியும். ஒரு முழு தேர்தலை அரைத்தேர்தலாக ஆக்கியது அதிமுக, அதை கால் தேர்தலாக ஆக்கியது திமுக. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொன்னது மாதிரி கிராமப்புறங்களில் பஞ்சாயத்துக்களுக்கான உரிமையை பெற வேண்டும் என்பதுதான் கிராம சபைகளை நாங்கள் தீர்க்கமாக சந்திக்க வேண்டும் என்று ஒரு 24 ஆண்டுகள் மறைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு மிகப்பெரிய மாண்புகளை வெளியே கொண்டு வரதுக்கான முதல் விதியையும் முதல் தீபத்தையும் நாங்கள் ஏற்றி வைத்தோம். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கான அதிகார பகிர்வுகளை இப்போது நடக்கிற சூழ்நிலையில் இந்த குளறுபாடுகளுக்கு மத்தியில் பெற முடியுமா என்றால் பெற முடியாது என்று இன்றைய தேர்தல் நிலவரமும் இங்குள்ள பிரச்சனைகளும் சொல்லுகிறது. குளறுபடிகள் அப்படிங்கிறது தேர்தலை அறிவிப்பதிலும் ஒரே கட்டமாக அனைத்து உள்ளாட்சி பதவிகளுக்கும், அதாவது நகராட்சி தலைவர், மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட பதவிகளுக்கும் நடத்துவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல். ஆனால் நடத்துறதுன்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு அது நீங்கள் சொன்ன மாதிரி அறையோ காலோ, அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்தி உங்களுக்கான கணிசமான வாக்கு வங்கியை நீங்கள் நிரூபித்தால் உங்களை நம்பி வரக்கூடிய தொண்டர்கள், உங்களை நம்பி வரக்கூடிய கமலை பின்பற்றக்கூடியவர்கள், மக்கள் நீதி மய்ய தொண்டர்கள் உற்சாகமடைவாங்கல்ல. அது 2021 சட்டப்பேரவை தேர்தல் வலிசு இருக்கும். இல்லை, கண்டிப்பாக அது வந்து நீங்கள் சொல்றது நியாயமானது. எங்கள் மீது கொண்ட அக்கறையும் அல்லது ஆலோசனையும் கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னன்னா இன்றைக்கு இது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் இது நடந்து ஏறுமா என்பது இன்றைக்கு கூட உங்க என்ன இன்னும் 2 நாட்கள் என்ன நடக்கணும் தெரியாது. அந்த ஒரு சூழலில் தான் போயிட்டு இருக்கும்போது இவ்வளோ இடியாப்பு சிக்கலுக்கு இடையில வந்து நம்ம வந்து இங்கே இறங்கினாலும் நமக்கான இடத்தை, நாம் இருக்கிற கனவை அங்க நிரூபிப்பதற்கான அதிகார வர்க்கமும் ஆழ்பாலமும் ஜனநாயகம் வார்த்தையில பணபலமும் விடாது. இரண்டாவது மக்களுக்கான உரிமையை பெற மக்களுக்கான உரிமையாக இந்த தேர்தல் இருக்காது. நீங்க அரசியல் விமர்சனம் வைக்கிறீங்க, அதைத்தான் முதல் சுற்றுல முதல் கேள்வியிலே வச்சேன். இந்த இரண்டு இருவரும் திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் உங்கள் பலத்தை நிரூபிப்பதற்கு இயலாது என்று நினைக்கிறீங்களான்னு வேறுபாடுகளுக்கு மத்தியில் நம்ம தெளிவா ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. இவங்க ரெண்டு பேத்துக்கும் இல்ல இங்க நடக்கிற ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு தேர்தல் ஆணையம் இங்க ஆளும் ஒரு ஆளுமை கூட
எடுக்க முடியாத ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையம் பல ஆலோசனைகளோடு செஞ்சிருக்கணும். தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவில் கூட இன்றைக்கு உச்ச நீதிமன்றமும் நீதிமன்றங்களும் இன்றைக்கு ஆலோசனை சொல்லி அவசர அவசரமாக வந்து மாத்தி மாத்தி அமைக்கும் போது இன்னும் எத்தனை வாட்டி மாத்துவாங்க நமக்கு தெரியும். திரு ரஜினிகாந்த் அவர்களும் கமலும் இணைந்து பயணிக்க இருக்கிறார்கள், இணைந்து பயணிக்க தயார் என்பது போன்ற கருத்துக்களை இரண்டு தரப்பிலும் சொல்லி வந்த நிலையில அப்கோர்ஸ் அது காலம் தீர்மானிக்கணும் ஒரு பக்கம் சொன்னாலும் இருவரும் அந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்காத நிலையில அதற்கு ஒத்த கருத்துக்களை இருவரும் சொல்லி வரக்கூடிய நிலையில கமலஹாசனை நீங்க களமிறங்குங்க உள்ளாட்சி தேர்தலில், எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு, நாம உள்ளாட்சி தேர்தலேருந்து நம்முடைய இந்த மக்கள் பணியை அரசியல் பணியை தொடங்கலாம் என்று இருவரும் பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ரஜினிகாந்த் பார்வையாளராக யாருக்குமே ஆதரவு இல்லைன்னு வெளியில் நிற்கிறாரு கமல், ஒருவேளை ரஜினிகாந்த் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொன்னது கூட நீங்க ஒதுங்கி இருக்கிறது காரணம் இல்லை. இல்லை, நீங்க சொல்றது வந்து ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் என்ன முதல்ல கட்சி அறிவிக்கணும், அறிவிச்சதுக்கு பிறகு தேர்தல் களம் வரும்போது வாய்ப்பு தேவைப்பட்டால் நிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் நம்பர் ஒன். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்னதுக்காக பயந்துகிட்டு நாங்கள் இதை சொல்லலை. ஒன்று, அவர் சொன்னது மக்களுக்கு சொன்னாரோ இல்லையோ, நிறைய அவருடைய இயக்கத்தில் உள்ள தொண்டர்கள், இயக்கத்தில் உள்ள நண்பர்கள், பெரியமானவர்கள் கூட இன்றைக்கு வந்து அரசியல் ஆசை காமிச்சு நம்மளுடைய பெயரை பயன்படுத்தி மற்றவர்கள் குளிர்காய்ந்திட கூடாது அவருக்கு சொன்ன விஷயம் அவ்வளவுதானே. சசிரேகா, அடிப்படையில் இந்த குழப்பங்கள் தான் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தி விட்டதா? உள்ளாட்சி தேர்தலில் சந்திக்கிறது பேர் சந்திக்காமலே இருக்கலாம் அப்படிங்கிற ஒருவேளை அந்த ஒவ்வாமை அந்த அலர்ஜியை அவங்களுக்கு ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே தான் காய்கள் எல்லாம் திட்டமிட்டு நகர்த்தப்பட்டதா? ரெண்டு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியாக பதிவு செய்து ஒரு பொதுவான சின்னத்தோடு உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்கும் என்று சொன்னால் அது அஇஅதிமுகவுக்கு செட்பேக்காக இருக்காதா? அலர்ஜின்லாம் கிடையாது, அது அவங்க வந்து தேர்தல் மக்களை சந்திக்கிறது தோல்வி பயம்தான் அதை நீங்கள் சொல்லணும். அதை நீங்கள் ரொம்ப டீசெண்டாக நாகரிகமான பெயரில் சொல்கிறீங்க. எதற்காக அலர்ஜி? இதுக்கு முன்னாடி என்ன இங்கே உள்ளாட்சி தேர்தல்கள் நடக்கலையா, இல்லை நாங்கள் இதுக்கு முன்னாடி 2016 அறிவிக்கலையா, இல்லை இதே மாதிரி தான் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க அடிக்கடிக்கு இவங்க எல்லாரும். அது ஒரு காரணமாக திமுக உட்பட இன்னைக்கு நம்ம ஸ்நேகன் உட்பட எல்லாருமே பொதுவாக அவங்க தலைவர் வந்து தலைவர் உட்பட சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு அமமுகலன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பழனிசாமி அண்ட் பழனிசாமி கை கோர்த்திருக்கிறார்கள், தேர்தல் ஆணையமும் தமிழக அரசும் கை கோர்த்திருக்கு. என்னமோ இதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல்களை வந்து மாநில இந்திய தேர்தல் ஆணையமே நடத்தின மாதிரியும் மாநிலத்தில் ஒரு தேர்தல் ஆணையமே இல்லாத மாதிரியும் இதுக்கு முன்னாடி மாநில தேர்தல் ஆணையத்திற்கு என்னமோ சென்ட்ரல்லேருந்து ஒரு ஆஃபீஸரையும் அப்சர்வரையும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் போட்ட மாதிரியும் இப்போ தான் என்னமோ அப்படி இருக்க மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப அபத்தமான விஷயம். புரிஞ்சுக்கலாமா நீங்க? ஏதோ இப்போ மட்டும்தான் நாங்கள் வந்து நெறி பிறழ்கிறோம் அல்லது வந்து சரியாக நடத்தலை அறத்திற்கு புறம்பாக நடத்துறோம்னு நினைக்கிறீங்களா? வழக்கமாக நடக்கிறது தானே இது? இல்லை இல்லை, தேர்தலே நடக்கல, நீங்கள் அது நெறி பிறழ்கிறோம்ன்ற வார்த்தையே ரொம்ப தப்பான வார்த்தை. தேர்தலே நடக்கல, நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து தேர்தலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு தோல்வியை எதிர்கொள்வதற்கு பயந்துக்கிட்டு தோல்வி உறுதியானது அப்படின்றதுல ஒருத்தர் வந்து மக்கள் நீதி மையம் போட்டிடவே மாட்டான்னுட்டாங்க. ரஜினிகாந்த் ஆஸ் யூஷுவல் அவர் சொல்லிட்டாரு அவர் வந்து நாங்கள் வந்து வர மாட்டோம், அதே தான் அவர் 21 சொல்ல போறாரு, இதுதான் அவர் நிகழ்த்த போகிற அதிசயம், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இதுலயே இவங்களுக்குள்ள 1000 முரண்பாடு. திமுக பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும், முதல் நாள் என்ன சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வாக்குச்சீட்டு வேணும், நாங்க போன வாரம் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வாக்கு பெட்டி வேணும் அப்படிங்கிறாங்க. இப்ப வாக்கு பெட்டியும் கொடுத்தாச்சு, டிலிமிட்டேஷனும் பண்ணியாச்சு, கோர்ட்டும் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன சொல்றாரு, முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு பெரிய வெற்றி இந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நாங்கள் தேர்தலை சந்திக்க திராணி இருக்கிறதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். அவர் தான் திராணி இல்லாமல் உடனே அன்னைக்கு சாயங்காலம் என்ன சொல்றாரு, நாங்கள் இன்னொரு மனுவை போட போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை திமுக நான் தெளிவுபடுத்திடுறேன், அவங்களுடைய சட்ட வல்லுநர்கள் நானும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன், ரெண்டு தாரங்களே திமுக இல்லை, ஏன்னா நீங்க தெளிவுபடுத்துறீங்கன்னா அவங்க பதிலுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு அவங்க இருக்கணும். பெருவாரியாக வலிமையான வாக்கு வங்கி அஇஅதிமுக இருக்கிறது அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் தான், நகர்ப்புறத்தை விட அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வை இருக்கிறது. எல்லா தேர்தலும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எம்ஜிஆர் காலத்திலிருந்து. அப்போது அந்த உண்மையான வாக்கு வங்கி பெருவாரியாக எங்களிடம்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் தினகருடைய கிளைம், அதை நீங்களும் கிளைம் பண்ணுறீங்க.
இப்போ இந்த தேர்தலில் ஒரே சின்னம், பொதுவான சின்னம் கிடைத்து ஒரு கட்சியாக பதிவு செய்யப்பட்டு அவர்கள் களமிறங்குகின்ற பொழுது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சவால்? அவர் எப்போது கட்சியாக பதிவு செய்துட்டாரோ அப்போவே அவங்க தனியாகிட்டாங்க. இனி வந்து அதிமுக வாக்குகளை பிரிப்பார்களா, அதிமுகவில் இருக்கிறார்களா போன்ற கேள்விகளுக்கு இடமே கிடையாது. அவர்கள் வந்து இப்போ கடந்த தேர்தல்களில் எப்படி எந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியலையோ அதுதான் இனிமேலும் நிகழும்ன்றது தான் உண்மை. இன்னொன்று, அவர் போட்டி இடலைன்னா தான் ஆச்சரியம் இதில். ஏன்னா திமுக சாதகமாக தான் அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார், ஸ்லீப்பர் செல் ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு. திமுகவுக்கு சாதகமான ஸ்லீப்பர் செல்லாகத்தான் அதிமுகவும் செயல்படுகிறார். அடிப்படையில் ஏதாவது சொற்ப வாக்குகளையாவது வாங்கி திமுகவுக்கு அது சாதகமாக இருக்குமா என்பதன் அடிப்படையில் தான் அவர் போட்டியிடலாமே தவிர தாக்கத்தை எல்லாம் எதையும் எனக்கு நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன். பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க, அரசின் மீது கோபத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சாரா இருக்கிறாங்க, அரசுக்கு எதிராக அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதை திமுக மட்டும் களத்தில் இருக்குதுன்னா அது திமுகவுக்கு சாதகம், ரைட்டா? இப்ப திமுகவோட சேர்த்து இன்னொரு கட்சி களத்தில் இருக்குதுன்னா அரசுக்கு எதிரான வாக்குகளை ரெண்டு கட்சியும் பிரிப்பாங்க. இன்னும் ரெண்டு கட்சி இருக்குன்னா இன்னும் ரெண்டு கட்சி பிரிப்பாங்க, அது அரசுக்கு தான் சாதகம், அதிமுகவுக்கு தான் சாதகம். மக்கள் நீங்க இதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணி அமைந்த பொழுது அதிமுக ஆட்சியை பிடித்ததும் இப்படித்தான் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. சோ எப்போ ஆட்சி எப்போ பிடிச்சது, மக்கள் நீதி மய்யம் பிடிச்சதுனால மக்கள் நல கூட்டணி இருக்கின்ற பொழுது அஇஅதிமுக ஆட்சியை பிடித்தது காரணம் சொல்றேன். ஏன்னா அரசுக்கு எதிரான கோபத்தை திமுகவும் மக்கள் நல கூட்டணி ஸ்பிளிட் பண்ணாங்க. சோ அப்படி பார்த்தா உங்களுடைய விமர்சனத்தை வந்து நான் அணுகுனேன் என்று சொன்னால் அஇஅதிமுகனுடைய ஸ்லீப்பர் எல்லாம் இருக்கிறாருன்னு சொல்லலாம், ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டா. நீங்க சொல்றது வாக்குகளை பிரிப்பவர்களுக்கும் அது கணிசமான வாக்குகளை பெறும் போதுதான் அது நான் எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்த மாட்டாங்க அந்த மாதிரியான பெருவாரியான வாக்குகளுக்கோ குறைந்தபட்ச ஒரு டெபாசிட்க்கோ அங்க இடம் இருக்காதுன்னும் போது அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை, நிச்சயமா இருக்காதுன்றது உண்மை. ஒரு ஒரு சுயேட்சையாக கூட நாங்கள் இறங்க முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னு உங்களுடைய பொதுச் செயலாளர் தினகரன் சொன்னார். எங்க தொண்டர்களாக தான் விரும்புறாங்கன்னு இப்போ கட்சியாவே பதிவு செஞ்சிட்டீங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலிலேயே பொதுவான சின்னம் ஒரே சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சட்ட ரீதியாக? அதில் நடக்கக்கூடிய நடைமுறைகள் என்ன? ஒன்று, இப்போது மக்கள் நீதி மையம் களம் இறங்காதது உள்ளிட்டவை, நீங்கள் களம் இறங்குவது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும்? தனி கட்சி என்று ஆன பிறகும் கூட அஇஅதிமுகவுடைய ஓட் பேங்க் உங்களுக்கு இருக்குமா? நிச்சயமா. அதாவது என்னுடைய ஒரு கருத்து, நீங்கள் அஇஅதிமுக அப்படின்னு குறிப்பிடுற இந்த வார்த்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த டிசம்பர் 15 வரைக்குமான அஇஅதிமுக அல்ல, அதற்கு பிறகு இன்றைக்கு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் கட்சி பெயரையும் சின்னத்தையும் தேர்தல் காலங்களில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அதிமுக. அந்த அதிமுக அம்மா இருந்தபோது எப்படி இருந்தாரோ அந்த இயல்போடு இயங்காத ஒரு அதிமுக என்று நான் இது அப்படிதான் நாங்கள் அதை பார்க்கிறோம். அதனால அதிமுக அப்படின்னு சொன்னாலே அந்த தனத்தோடு எந்த இயக்கம் இயங்க போகிறதோ அதுதான் உண்மையான அதிமுக அம்மா காலத்தில் இருந்த தன்மையை பெறப்போகிறது. வார்த்தை புரியுது, நான் எப்படி கேட்கறேன்னா அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு வாதம் உண்டு, ரெட்டலை எங்க இருக்குதோ அங்க நாங்க இருப்போம். பெரும்பான்மை அதிமுக இன்றைக்கு ஒரு நபர் குறித்து அம்மா என்ன நடவடிக்கை எடுப்பார் என்று ஒரு தொண்டர் நினைக்கிற போது அம்மாவிடம் இருந்து உத்தரவு வரும். அப்படி உணர்வுகளால் இணைக்கப்பட்ட இயக்கமும் அது மிகப்பெரிய, அதுதான் எண்ணிக்கையில் ஜாஸ்தி. அப்போ அந்த இயல்போடு இயங்குகிற தன்மையோடு இருப்பதைத்தான் அதிமுகவாக மக்கள் நினைக்கிறார்கள், அந்த பக்கம்தான் கண்டிப்பாக வருவார்கள். ஒன்று, இன்னொன்று, நாங்கள் இவங்க வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எதுவும் ஏற்படுத்த போகிறதில்லை, தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதில்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் பெற்ற வாக்குகள் தனித்து கிறிஸ்டல் கிளியராக எங்களுக்கு கிடைத்தவை என்று நிரூபித்து நிற்கிற ஒரு இயக்கம். நீங்கள் இத்தனை குழப்பத்துக்கு அப்புறமும் அம்மா வேண்டாம் என்று சொன்ன கட்சிகளோடு சேர்ந்து பெற்ற வாக்குகளை வைத்துக்கொண்டு நாங்கள் வாக்கு வச்சுருக்கோம் சரிங்க, அது ஒன்று. அடுத்து, நாங்கள் நிற்பதனால திமுகவுக்கு பலன் கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு, அது எப்படி கிடைக்கும்? ஏன்னா அதிமுக ஓட்டுலாம் எங்களுக்கு வராதுன்றீங்க, நாங்கள் நிற்கிறதுனால திமுக எப்படி பலன் போகும்? அப்போ தெளிவு இல்லை அங்க, மிக தெளிவாக நாங்க இருக்கோம். இல்ல, அது உண்மையான, அது சச்சிரேகாவினுடைய ஒரு பார்வை, அதுவே அஇஅதிமுகவினுடைய ஒட்டுமொத்த பார்வை. ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் தெளிவான பதிலை சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் நான் அழுத்தி சொல்றேன், ரெண்டு பேருக்குமான பதிலாக சொல்றாங்க. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் உங்களை ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முன்னாடியே கேட்கிற கேள்வியா தான் இருக்கும், பட் இருந்தாலும் வேற வழி இல்லை. நான் கேட்கிறேன், இப்போ ஒருவேளை இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு, ஏன்னா ஆர்கே நகர் தேர்தலை வச்சுதான் நீங்க ஒரு கிளைம் பண்ணீங்க, பாருங்க எங்களுடைய வெற்றி தான் உண்மையான அஇஅதிமுக எங்கிட்ட தான் இருக்குங்கிறதுக்கான வெற்றி நீங்க கிளைம் பண்ணீங்க. ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் நீங்க தனி கட்சியா பதிவு செஞ்சு பொது சின்னம் கிடைத்த பிறகும் கூட உங்களால் கணிசமான வெற்றியை ஈட்ட முடியவில்லை அல்லது கணிசமான வாக்குகளை பெற முடியவில்லை என்று சொன்னால் அப்பொழுதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்றை ஒத்துக்கொள்ளுமா? அதிமுக ஓட் பேங்க் எங்ககிட்ட இல்லை. நீங்க
இது எப்படி சார் அசம்ஷன் ப்ரொசம்ஷன் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்படி போட்டு அதான் ரொம்ப முன்னாடி ஒத்துப்போ இல்ல. ஏன்னா இந்த தேர்தல் முதல்ல நடக்க போகிறதாங்கிறதே சந்தேகம். தேர்தலை நடத்தக்கூடிய எண்ணம் இவர்கள்கிட்ட இருக்கா? அது அதன் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கா? இப்போ வரையறையெல்லாம் செய்து முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. செய்து முடிக்கப்பட்டதுன்னா இடஒதுக்கீடு அங்கே என்ன கேள்விக்குறியாக போகிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இப்போ பெண்களுக்கான 50% இடஒதுக்கீடு அதில் இருக்கா அப்படின்னா, இந்த 21 மாவட்டங்களுக்கு மட்டும் பிரித்து நாங்கள் நடத்தும் போது அது எப்படி 50% பிரிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒரு நியாயமான கேள்வி எழுதா. அப்போ இந்த பாண்டல் அது பாண்டல் லேக்குனாஸ், அதாவது சந்தேகங்களை எழுப்பக்கூடிய வகையில ஒரு ஜிஓ ஒரு உத்தரவை ஒரு அரசு பிறப்பிக்கிறதுனா அரசும் தேர்தல் ஆணையத்துக்கு வித்தியாசம் இல்லை. ஏன்னா இந்த இது வந்து மத்திய தேர்தல் ஆணையத்தோடு சம்பந்தம் இல்லாதது, மாநில அரசும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து செய்கிறது தான். இதில் வந்து பெரிய நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்கு என்னென்ன தேவை அதையெல்லாம் செய்யக்கூடிய இடத்திலும் அரசு தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இவர்கள் தேர்தலை எப்படியாவது கண்டு பயந்து ஓடக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அதற்குண்டான ஜியோவாக தான் இந்த ஜியோ. அப்படி இல்லாத போது நீங்கள் எப்படி இடஒதுக்கீடு, அதாவது 69% இடஒதுக்கீடு பெற்று தந்தது புரட்சி தலைவி அம்மா, அவருடைய ஆட்சி அவருடைய பேரில் நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறீங்க. அப்படி இருந்துட்டு இடஒதுக்கீடு சரியாக வழங்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற ஒரு சந்தேகத்தோடு எப்படி ஒரு தேர்தலை அணுகிறது ஒரு ஆட்சியினுடைய இயல்பாக இருக்கும்? இந்த வரையறை யார் செய்து கொடுக்க வேண்டும்? தேர்தல் ஆணையம் இல்ல, அதுக்கு அரசு. அப்ப ஏன் நான் ரெண்டையும் சேர்ந்து விமர்சிக்கிறேன்னா, புரியுது அது அது புரியுது, பட் நீங்க அறிவிச்சாங்கன்னு சொன்ன இடத்துல. ஆனா இதெல்லாம் கேட்டு இந்த வாத பிரதிவாதங்களுக்கு பிறகுதான் நீதிமன்றம் இல்ல அதை நீதிமன்றம் உத்தரவு வைத்திருக்கிறது. அதற்கு பின்னால் இந்த சந்தேகம் எழுதி இல்லையா? இல்ல நீதிமன்றம் இல்ல நீங்க சொல்லியிருக்கு. ஒரு நீதிமன்றம் உத்தரவுல கூட ஒரு கிளாரிட்டி வேணும்னா அடுத்த மனு ஃபைல் செய்யப்படலாம். அந்த சந்தேகம் இப்போ நான் கேட்கிற கேள்வி 100%, அதாவது சரியாக 50% இடஒதுக்கீடு இந்த உள்ளாட்சியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கோடிசோனுடைய கருத்தை கேட்டு கோடிசோல், இதுல ரெண்டு பிரதான கேள்வி. ஒன்று, கமல் ஒதுங்கி இருப்பது ஏன்? அமமுக ஒரு புதிய கட்சியாக, பதிவு செய்யப்பட்ட கட்சியாக ஒரு புது சின்னத்தோடு உள்ளே வருவது யாருக்கு சிக்கலை ஏற்படுத்தும்? கமல் வந்து தேர்தலில் ஒதுங்கி இருக்கிறது வந்து புதுசு கிடையாது. நம்ம முன்னாடி இடைத்தேர்தலில் பார்த்தோம். ஸோ அதே காரணம் அது அப்படியே டிஃபால்ட்டாக அப்ளை ஆகும். அது கமல் அவர்களுக்கு வந்து அரசியல் பயம் இல்லை, அதனால தான் அவங்க அரசியல் கட்சி தொடங்கியிருக்காங்க, போராட தயாராக இருக்காங்க. தேர்தல் பயம், தேர்தல் பயம் உண்டு உண்டு உண்டு. தேர்தல் பயம் இல்லைன்னா வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் வந்து நிற்கலாம். இந்த தேர்தல் பயம் கமலுக்கு ஒண்டி கிடையாது. கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஆரம்பிக்காத ரஜினிக்கும் அது நீங்க சொன்ன ரெண்டு வார்த்தையை பிரிச்சு சொன்னீங்க, ரொம்ப அழகான வார்த்தை. கமலுக்கு அரசியல் பயம் இல்ல, கட்சி தொடங்கிட்டாரு, தேர்தல் பயம் இருக்கு, தேர்தல் வர மாட்டேங்கிறாரு. ரஜினிக்கு அரசியல் பயமே இருக்கிறதா? அது இன்னும் அதை ஒரு தனியாக ஒரு விவாதம் பண்ணோம். ஏன்னா அவர் சொல்கிறாரு சொல்கிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை ரஜினி. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னோடய பேரை வந்து பயன்படுத்தக்கூடாது யாருன்ற மாதிரி சொல்லியிருக்கு. இவர் தான் வந்து பத்திரிகையாளர் கேட்டாங்க, கமலோட நீங்கள் சேர்ந்து பயணம் செய்வீங்களான்னு கேட்ட கேள்விக்கு தான் அவர் பதில் சொன்னார். இப்போ யாரும் கேட்கல, கேட்காமலே அவரே ஒரு அறிவிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இல்லை யாரும் மிஸ்யூஸ் பண்ண போகிறாங்க. உங்கள் கூட இந்த காலங்களில் லோக்கலில் உங்களுக்கே தெரியும், அவருடைய ரசிகர்கள் பலரும் தாங்களாகவே திடீர்னு ஒரு கட்சிக்கு வேலை செய்வாங்க. ரஜினிகாந்துடைய அந்த மக்கள் ரசிகமன்ற கொடியோட வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதை வச்சுட்டு அவருக்கு பிரச்சனை போயிட்டு போது நீ இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்களா இந்த கேள்விலாம் வரின்ற பொழுது அவர் அந்த உத்தரவு கொடுக்குறாரு. நான் யாருக்கும் ஆதரவு கிடையாது, என் ரசிகர்கள் என் பெயர் பயாது. அது வந்து என்னென்னா யாரும், அதாவது கமலுக்கும் ரஜினிக்கும் ஒரு நட்பு இப்போ இருக்குது அரசியல் ரீதியாக, அந்த நட்பை வந்து அது தடைப்படுத்தும் இவர் கொடுத்துருக்குற இந்த அறிவிப்பு. நான் அதை அப்படி தான் அவங்க களத்தில் இருந்து கொடுத்துருந்தா பரவாயில்ல, அவங்க களத்தில் இல்லையே. இல்லை களத்தில் இல்லை, ஒருவேளை மேபி உங்க ரஜினி வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தா கமல் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக ரஜினியுடைய ஆதரவு இல்லாததுனால தான் அவர் அதுவும் ஒரு காரணம். அதாவதுங்க ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன், பத்திரிகையாளர் கோச்சக்கூடாது, உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கிறேன்ட்டு. அரசியல் பயம், இது தேர்தல் பயம் இருந்திருந்தால் கட்சி ஆரம்பித்து 14 மாதத்தில் மத்திய தேர்தலை சந்தித்திருக்க மாட்டோம். ஆனால் அன்றைக்கு இருந்ததை விட, அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு எங்களுடைய ஆளுமை மிக அதிகமாக வளர்ந்திருக்கிறது. யாரெல்லாம் விமர்சனம் செய்தார்களோ, யாரெல்லாம் ஏளனம் பேசுகிறார்களோ, அவர்கள்லாம் வாழ்த்து சொல்கிற நிலைமைக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். அதனால் தேர்தல் பயம் என்பதும் எப்போதும் வந்து மக்கள் நீதி மையத்தில் கிடையாது. குறிக்கிறதுக்கு ஸ்னேகன் கொஞ்சம் நீங்க பொறுத்துக்கோங்க. ஒரு கட்சி வந்து தான் கட்சி தான் அப்படின்னு நிரூபிக்கணும்னா உள்ளாட்சி தேர்தல்கள்லயும் அந்த உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலாக உண்மையான கட்சி உள்ளாட்சி தேர்தலாக நடக்கவே கூடாது. இவங்க வந்து ஒரு கட்சி உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலாக நடந்தால் அதை ஏற்றுக்கலாம். தன்னாட்சி என்ன முழுமையான ஒரே நேரத்தில்
அதிகமா பயப்படுறது வந்து தேர்தல் ஆணையமா தான் நான் பாக்குறேன். இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறமா இந்த எலெக்ஷன் நடக்க போகுது. அதாவது அந்த டேர்ம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சது. ஆனா 8 வருஷமா நீங்க வந்து டீலிமிட்டேஷன் பண்ணாம ரிசர்வேஷன் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இது வந்து ஒரு திட்டமிட்ட அரசியல் சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியில பாத்தீங்கன்னா அதிமுக பங்கு உண்டு, திமுக பங்கு உண்டு, கோர்ட்டுக்கும் பங்கு உண்டு. நான் அப்படிதான் அதை பாக்குறேன். ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கவுன்சில் வந்து ஃபுல்லா நடக்கணும். 5 வருடங்களுக்கு மேலாகி 3 வருஷமா வந்து நடப்புல இருக்கு. இது வந்து நம்ம நிறைய லிட்டிகேஷன் போறோம். நான் குறிக்கிறேனா தொடர்ச்சியா ஒரு மாத காலமா இத தான் பேசிட்டு. அதனால நம்ம குறிக்கிறேன். நான் இப்ப அறிவிக்கப்பட்டாச்சு ரைட்டாராங்க. இப்ப அறிவிக்கப்பட்டாச்சு. அவர் சொன்ன மாதிரி அறத்தேர்தலோ கால் தேர்தலோ முக்கால் தேர்தலோ அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்தலை எதிர்கொண்டு இப்ப நமக்கு நல்லா தெரியும், விஜயகாந்த் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ரசிகர் மன்றத்தின் மூலமாகவே உள்ளாட்சி தேர்தலை களமிறங்கி உள்ளாட்சி தேர்தல்களில் அவருடைய ரசிகர்கள் கணிசமான இடங்களை பெற்று அதிலிருந்து அவர் கட்சியா ஃபார்ம் ஆகிறார். அப்ப உள்ளாட்சி அப்படிங்கிறது இன்னும் எளிது. அதாவது நீங்க ஒரு பெரிய அளவில் ஃபன் பண்ணி காசை இறக்கி ஓட்டை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய லோக்கல்ல கொஞ்சம் வலிமை இருக்கக்கூடியவர்கள், செல்வாக்கு இருக்கக்கூடியவர்கள், மக்கள் பணி செய்தவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தேர்தல். அப்ப ஏன் புறக்கணிக்கிறாங்கிற கேள்வி இருக்குல்ல. கீழே இன்னமும் அமைப்பு ரீதியாக திமுக அதிமுக அளவிற்கு மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகள் இன்னும் தங்களை வலுப்படுத்திக் கொள்ளவில்லையா? வலுப்படுத்தி கொள்ளவில்லையான்ற கேள்வியை விட இதுல ஒருவேளை ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த கட்சியா இப்ப அமமுக வந்து இப்ப களத்துல இறங்குறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இறங்கல, வேற ஏதோ ஒரு கட்சி தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு தோல்வியை சந்திச்சிட்டாங்கன்னா இதுல இருந்து கரெக்டா 1 வருஷத்துல வந்து உங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வருது. அப்ப என்ன வரும்? இதுதான் ஒரு பேசு பொருளா வரும். இந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்குதா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி வரும். வாக்கு வங்கி சரிஞ்சிருதுன்னு வச்சுக்குவோம், அது வந்து அவங்களுக்கு பெரிய செட்பேக்க ஏற்படுத்தும். இன்னொன்னு, இப்ப இது வந்து செலவு பண்ற தேர்தல்கள். இப்ப வந்து எந்த தேர்தலும் ஜனநாயகப்படி தர்மப்படி நடக்கிறது இல்லை. எல்லாமே வாக்காளர்கள் காசு கொடுத்து என்னென்ன தவறுகள் மாநில தேர்தல் ஆணையத்தோட சேர்த்து நடவடிக்கைமோ அப்படிதான் நடக்க போகுது. அதுதான் நம்ம பார்க்குறோம். இதையே சொல்றேன்னா தமிழ்நாடு தான் அதிகமாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குற மாநிலம். அந்த மாநிலத்தில் இருந்துகிட்டு நீங்கள் வந்து தேர்தலாக ஜனநாயகமாக நடக்கும்னு தேர்தல் எதிர்பார்க்கறது அது வந்து அது கட்டுக்கதையாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இந்த மாதிரி பாதகங்களை பார்த்து பயப்படுறதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு. இல்லை நியாயம் இருக்கு. நான் இதை இப்படி எடுத்துக்கிட்டோன்னா என்னைக்கு தமிழ்நாட்டில் நேர்மையா தேர்தல் நடக்குதோ அன்னைக்கு தான் நாங்க கிளம்பறோம்னு உட்கார்ந்தா சந்திக்க முடியுமா? இல்ல அப்படி திமுக நினைச்சிருந்தா வந்து 80 நான் வந்து கடல்ல குளிப்பேன். ஒரு ஒரு அசட்டு தைரியம் வேணும். அந்த அசட்டு தைரியம் திமுகக்கோ இல்ல மற்ற எதிர்கட்சிகளும் இல்லாததை நான் பாக்குறேன். ஏன்னா அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா ஆளுகின்ற அரசுக்கு மாநில தேர்தல் ஆணையம் எப்பயுமே வந்து அவங்களோட கூட்டணியில தான் இருந்திருக்கிறாங்க. இது வந்துட்டு திமுகக்கும் பொருந்தும் அதிமுக. அதாவது மாநில தேர்தல் ஆணையம் மாதிரி ஒரு கண்டெம் பெட்டிஷன் வாங்குறதையோ இல்ல வேலையை செய்யாத ஒரு ஒரு ஒழுங்க அன்றைக்கு கள நிலவரம் மிக தெளிவாக நாங்கள் தெளிவாக சொன்னோம். தமிழகத்தினுடைய அரசியல் மக்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பதற்கு அந்த இடைத்தேர்தல் நிச்சயமாக தேவை. அப்படி ஒரு தேர்தல் வந்தால் நிச்சயம் வெல்வோம். அப்படி அதற்கான அனைத்து வேலைகளையும் நாங்கள் செஞ்சிட்டு இருந்தோம். அதில் எந்த மாற்றுக்கிறது இப்போவும் தொடக்கத்தில் கட்சி பதவி பெறும் வரை தேர்தல் எந்த தேர்தலையும் சந்திக்கப் போவதில்லை என்று சொல்லி வந்தார். தொண்டர்கள் அனைவரும் வந்து இல்லை, உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு சின்னமே கிடைக்கவில்லை என்றால் கூட நிற்க வேண்டும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தினார்கள். அந்த கருத்தை என்னிடம் கூட நிறைய பேர், நிறைய தொண்டர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள் பகிர்ந்திருக்கிறார்கள். அதனால இது போன்ற வந்து ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு மீடியா மூலம் கேட்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து இப்படி வந்துட்டா இப்படி ஆயிட்டாங்கிற கேள்விகள் வேண்டாம். இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தேர்தல் களத்தை நாங்கள் எப்படி அணுகுகிறோம், எங்களுடைய அந்த அணுகுதலில் வேற ஏதாவது கேள்வி நல்லா இருக்கும். ஒரு பிரேக் அப்புறம் அந்த அணுகுமுறை தான். ஒருவேளை நடக்காது என்று தெரிந்தே வந்து தயார் என்று சொன்னார் அப்படிங்கிறது கூட அது ஒரு கமலஹாசன் உள்ளாட்சி தேர்தலை கண்டு ஏன் அஞ்சுகிறார் அப்படின்னு நீங்க கேட்கல, ஏன் ஒதுங்குகிறார் தான் கேட்டீங்கன்னாரு கமல். ஒதுங்குவதற்கும் அச்சத்திற்கும் என்ன வேறுபாடுன்னு அவர் தான் விளக்கணும். ஒன்று, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் களம் இறங்குவது அதிமுகவிற்கு பாதகமானு கேட்டிருந்தோம் சிநேகன். இதில் ஒதுங்குவதற்கும் பயத்திற்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதா? அகெயின் திருப்பி என்னன்னா, நீங்கள் அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேர் அண்ட் ஃப்ரீயாக ஒரு எலெக்ஷன் நடக்கும் போது தான் நாங்கள் களத்தில் இறங்குவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
நீங்கள் கடைசி வரைக்கும் வெறும் இயக்க அரசியல் தான் பண்ணணும், பார்வையாளர் தான் இருக்கணும். அப்போ இந்த அரசியலுக்குள்ள தான் நீங்கள் உங்களை நிரூபித்து வெற்றி பெற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை நான் பண்ண மாட்டேன்னு ஒதுங்கி இருப்பது எந்த விதத்துலையும் தேர்தலே நாங்கள் சந்திக்க மாட்டோம்னா அதுக்கு பேர் பயம். இந்த தேர்தலில் சந்திக்க 21 மறுபடியும் வரும், ஏற்கனவே நாங்கள் மத்திய தேர்தலில் சந்திச்சிருக்கோங்கிறது ஒதுங்கி இருக்கிறது. ஏன்னா இடையில வந்து ஆளும் அரசாக இருக்கும்போது கூட சில ஆளும் கட்சிகள் வந்து இடைத்தேர்தல்களை தவிர்த்திருக்கிறார்கள். ஏன்னா இங்கே வந்து பணம் நிறைய விளையாடும், ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது என்று முதலமைச்சராக இருந்தவர்களும் அங்கு சில நேரத்தில் வந்து அதை தவிர்த்திருக்கிறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் இன்றைக்கு நாங்கள் ஒதுங்குவது என்பது நிறைய சிக்கல், கிழிச்சு கிழிச்சு தைக்கப்பட்ட ஒரு ஆடையை எவ்வளவு காலம் நம்ம உபயோகப்படுத்த முடியும், இதில் வச்சு ஒரு நாகரிக வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது என்பதனால் நாங்கள் 21 தயாராகுவதற்கு நீங்க கமல் சொல்ற வார்த்தை தான் அடிக்கடி, நான் உங்களை நம்புறேன், மக்களை நம்புறேன் என்று எங்க போனாலும் மக்களை கேட்காட்டி பேசுறாரு இல்லையா, அந்த மக்கள் மீது அப்ப அவருக்கு நம்பிக்கை இல்லையா? மக்கள் உள்ளாட்சி தேர்தலையும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க, நல்லவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. உள்ளாட்சி தேர்தலையும் மக்களை வந்து விலக்கி வாங்குவதற்கான வியூகம் தான் இந்த மறைமுகமா மக்கள் தான் குற்றம் சாட்டீங்க. இல்ல இல்ல விலைக்கு வாங்குவார்கள் சொல்லி அரசியல் சார் ஒரே நீங்க ஒண்ணு, அவனுடைய வறுமையை பயன்படுத்துங்க. எப்பவுமே வந்து பலத்தோட விளையாடணும், பலவீனத்தோட விளையாடுபவர்கள் அரசியல்வாதிகள். ஒருவன் பலத்தோட விளையாடுவன் வீரன், ஆனால் மக்களுடைய பலவீனம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதோடு விளையாடுவார்கள். 5 வருடத்துக்கு ஒருக்கா தேர்தல் வரும்போதெல்லாம் அதற்கு பேர் வந்து மக்களை குறை சொல்றதில்லை. இவர்கள் வந்து தருணம் பார்த்து பலவீனத்தை எடுத்து அவர்களோடு போராடுகிறார்கள் என்று தான் அர்த்தம். நான் வச்சுக்கிறேன் அந்த இது வந்து இந்த பலம்னு வச்சுக்கலாம், என்ன சொல்லலாம், ஒரு ஒரு அறம் சார்ந்த பலம் இல்லை அப்படின்னு வச்சுப்போம். நீங்க சொல்ற பலம், அதாவது நான் சொல்றது பணம் கொடுக்கறது, அதிகார பலம் இல்லையா, அதெல்லாம் அப்படி வச்சுப்போம். அந்த பலத்தை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குல்ல? இல்ல திரையில நம்ம வந்து என்ன செய்யறோம், வில்லனை எடுத்து சண்டை போடுறோம், வெற்றி பெறுறோம். களத்தில் வருகின்ற பொழுது வில்லன் ரொம்ப மோசமாக இருக்கிறான், இந்த வாட்டி உங்களுடைய பார்வையில் சொல்கிறேன், நான் அதனால கொஞ்ச நாள் ஒதுங்கி உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லை திரை வேறு தரை வேறு, நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே எல்லாமே மாதிரிகள் தான், எல்லாமே அங்கே வந்து பேசுகிற யாருமே அந்த யாராக இருந்தாலும் சரி கடவுளாக நடித்தவர்களும் கடவுளாக வாழ முடியாது. திரை வேறு தரை வேறு. ஆனால் இங்கே தரையை ஆளுகிறவர்கள் ஆளுமை இருக்கோ இல்லையோ அதிகாரம் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு எதை வேண்டுமானாலும் தன் பக்கம் ஈர்த்துக் கொள்வதற்கான தருணத்தை இங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. 9 தொகுதியில வெற்றி பெற்றார்கள், ஆளுமை இல்லாமலா 2 சட்டப்பேரவை தொகுதியில இப்ப நாங்க நிரூபிக்கிற வேண்டிய எதிர்கட்சியிடம் தட்டி பெற்றார்கள். ஆளுமை இல்லாமலா 1 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். அமமுகவிலிருந்து தோழர் பேசியது போல ஆளுமைங்கிறது அம்மாவுடைய பெயரும் அம்மா தலைவருடைய சின்னம் தான் அவருடைய ஆளுமையை தவிர தனித்தன்மைக்கான ஆளுமைங்க இல்ல. அப்படி ஆளுமையாக இருந்திருந்தால் இங்க எல்லாருமே வெற்றிடம் என்பதை கூட எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஆட்கள் எண்ணிக்கை சொல்றாங்க. அப்படி அல்ல, செயல்பாடுகளுடைய எண்ணிக்கை சொல்லுகிறோம். எதையெல்லாம் உள்ளுக்குள்ள வரக்கூடாது என்று தீர்மானமாக இருந்தார்களோ புரட்சி தலைவர்கள், அவர்களையெல்லாம் அதே தீர்மானத்துடன் என்று எதிர்க்க முடியாத திராணி உள்ளவர்களை தான் நாங்கள் வெற்றிடம் இருக்கு என்று சொல்கிறோம். அந்த ஆளுமை உள்ள வராதனால தான் இங்கே ஆளுமை இல்லைன்னு சொல்கிறோமே தவிர இந்த ஆள் எண்ணிக்கைக்கு அல்ல. எனவே இதே மத்திய தேர்தலில் வந்து ஒன்றுமே ஜெயிக்க முடியாமல் திமுகக்கெல்லாம் உட்காந்தாங்களே, மத்திய அரசோட கைகோத்து கொண்டு இருக்கும்போது ஏன் நீங்கள் நான் மத்திய தேர்தலில் உங்கள் ஆளுமையை காமிக்க முடியல? ஏன்னால் அங்கே இவர்களுடைய அயோக்கியத்தனத்தை உள்ள கொண்டு வர முடியாது. ஆனால் தனித்தொகுதி தனித்த அது பொது தேர்தல் அல்லது இடைத்தேர்தல் போது இவங்கக்குள்ள கொண்ட கண்ட்ரோல், இதே மத்திய அரசாக இருந்தால் தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு ஆமாசாமி போடுமா? ஏன்னா இந்த தேர்தல் ஆணையம் மாநிலத்தோடு கைகோர்த்து கொண்டிருப்பதனால் இவர்களுக்கு தேவை மாதிரி வளைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் அதுக்கு மாற்று வார்த்தை நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம அயோக்கியத்தனம் சரி அதை வேணா நீக்கிடுங்க அவ்வளவு அதான் சொல்றேன். ஏன்னா அதுக்கு நம்ம நாகரிகமா உரையாடலாம் சரி இதுல அதுதான் ஆளுமை இல்லை உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது எல்லா விவாத களங்களையும் வைத்த பேசுபொருள் தான் புதிய பேசுபொருள் அல்ல. ஆனால் மீண்டும் மீண்டும் அதை வைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதை நம்பி தான் நீங்க களமிறங்குறீங்க, அது அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சிக்கிறீங்க. இப்போ தேர்தல் நடத்தினா இப்போ நீங்கள் ஆர்கே நகருக்கு பிறகு திருவாரூரை தனியாக நடத்தினா ஒருவேளை நமக்கு செட்பேக்கோ என்று அஞ்சியது அதிமுக, இதெல்லாம் அவங்க வைக்கிற விமர்சனம். பொது தேர்தலோடு சேர்த்து நடத்திட்டோம்னா எப்படியாவது நம்ம ஒரு மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை வெற்றி பெற்று விடலாம், 9 தேவை எப்படியாவது 9 வெற்றி பெற்று விடலாம் என்பது போன்ற எண்ணங்களோடு அதிமுக நடந்து கொண்டது என்ற விமர்சனத்திற்கு கடந்த கால நிகழ்வுகள் சான்றாக இருக்கின்றன. தனி தேர்தலை நடத்தினாதான் சரி இன்னும் அதிகமாக போய் மக்களை சந்திக்க முடியும், எல்லாரும் ஒரு இடத்துல வந்து பிரச்சாரம் போய் பண்ண முடியும். அநேகமாக கொஞ்சம் தொகுதிகள் இருந்தால் பொது தேர்தலோடு சேர்த்து நடத்திட்டா எப்படி போய் நாங்கள் நினைக்கிறது நீ அதாவது வெற்றியை பறிக்கிறது வெற்றியை நாங்கள் வந்து பெருவாரியான வெற்றியை எப்படி பெற முடியும்? அவங்க ஏதாவது ஆட முடியாதவர்கள் கூடம் கோணல் நொண்டி குதிரைக்கு சறுக்குனதே சாப்பிடும். அதையும் நான் வந்து குறிக்கிறேன், ஏன்னா தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் தரப்புலேருந்து இந்த வாதங்கள் வைக்கிறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய உதாரணங்களில் எங்களை கொச்சப்படுத்துற மாதிரியான உதாரணங்கள்
எதிர்த்தார்கள். தலைவருக்கே அரசியலை பற்றி பேசுவதற்கு தகுதியே கிடையாது. அப்புறம் ஸ்ரேகனுக்கு என்ன அரசியலை பற்றி தெரியும்? இவர் சொல்றாரு அப்படி இப்படின்னு, நீங்க அம்மா இருக்கும்போது எதிர்த்தாங்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நாங்க எதிர்க்கல அப்படின்னு, இல்ல ஒண்ணு நாங்க வந்து கொண்டு வரல இங்க அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம். இப்ப வாங்கினமே ஓட்டுக்கள் நாங்க அப்படின்னா, நீங்க நாங்க வந்து இந்த தேர்தல் ஆணையத்தையும் சரி எல்லாத்தையும் அப்படி பண்ணிடுறோம் இப்படி பண்ணிடுறோம், நாங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி தப்பாட்டம் ஆடுறோம், எங்க கண்ட்ரோல்ல இருக்குங்களே, நீங்க கொண்டு வரலன்னு அவர் சொன்ன வாதத்துல நானும் முரண்படுறேன். நீட்ட கொண்டு வந்திருக்கீங்க, உதவி மின் திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க, இல்லங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அம்மா இருந்திருந்தாலும் நடந்திருக்கோங்க. யார் நடக்கல, அப்பவே அம்மா இருந்திருந்தால் ஓராண்டுக்கு விலக்கு வாங்கினார். அம்மா இன்னைக்கு இருந்திருந்தாலும் இந்த அரங்கத்துல நான் சொல்றேன், நீட் வந்திருக்கும், அதுக்கு மேல எந்த மாநிலத்துக்காவது எக்ஸெப்ஷன் கிடைச்சிருக்கா சொல்லுங்க நீங்க. அப்புறம் எப்படி அவங்களுடைய திட்டத்துக்குள்ள ஆர்டருக்குள்ள சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்குள்ள நம்ம அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே மாதிரி உதயத்திற்கு பருப்பு போன்றவற்றிற்கோ எண்ணெய் வகைக்கோ எந்த பிரச்சனையும் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களால் அது முடியும்னு நான் நம்புறேன். எப்படின்னு உதாரணம் சொல்லலாம், இந்தியாவில் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகும் இன்ன பிற எந்த மாநிலங்களும் இல்லாத 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழகம். அதற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னென்ன உத்தியை கையாண்டார், நீங்கள் வந்து அத்தனை பேருடைய ஆலோசனைகளையும் பெற்றார், திராவிடர் கழக தலைவர் வீரமணி, நீங்கள் முரண்பட்ட கருத்துக்கள் அவரை விமர்சித்தவர்கள் யாராக இருந்தாலும் வரால் எல்லாருடைய ஆலோசனைகளையும் பெற்று அவர் வந்து அதை சாத்தியப்படுத்தினார். மற்ற மாநிலங்களில் கிடையாது. அதே மாதிரி சார், தேர்தல்களுடைய வரலாற்றில் இந்தியாவை பொறுத்து மிகப்பெரிய அரசியல் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்து, ஜனநாயக நாடு என்று சொன்னாலும் இந்தியாவில் 50% தான் ஜனநாயகம் இருக்கிறதுங்காங்க. இந்த 50% ஜனநாயகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல அவங்க குறிப்பிடுறது தேர்தல் நடைமுறை. அப்படிப்பட்ட தேர்தல் நடைமுறை இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் நாம் பார்க்குறோம். உள்ளாட்சி தேர்தலில் இப்படி பைபர்கை பண்ணி பிரித்து பிரித்து நடத்தப்பட்டதில்லை.
ஒரு தேர்தலை முழுமையாக நடத்துவது என்பது ஒரு ஆளுமையின் அடையாளம். அது வந்து இந்த மாதிரி சின்ன பிரித்து இப்படி போய் இப்படி போய் போறதுங்கிறது ஆளுமை இல்ல. நீங்க பேசல, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றது தேர்தல் நடத்தக்கூடிய இந்த நடைமுறைகளை மட்டும் சொல்றீங்க, ஆனா ஓவராலாவே தேர்தல் எப்படி இருக்குதுங்கிறத தான் கோடீஸ்வரன் விமர்சிச்சாரு. நான் நான் அவர் வழியிலாம் அந்த உதாரணத்தை நான் சுட்டி காட்டுறேன். இன்னும் குறுகி போற அந்த இடத்துக்குள்ள அந்த 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 பணம் கொடுக்குறாங்க, இது பண்றாங்க, அதெல்லாம் விட்டுருங்க சார். ஆனால் ஒரு இது அம்மாவின் அரசு, அம்மாவுக்கு என்ன ஆளுமை? நான் என்னுடைய முதல் குற்றச்சாட்டு இந்த இந்த விவாதத்தில் வைக்கிறது, அம்மாவின் பிம்பத்தை தொடர்ந்து அதை சிதைக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு யுக்தி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அதிமுக துணை போகிறது என்னுடைய குற்றச்சாட்டு ஒன்று. அது எப்படின்னா, இப்போ அம்மா இருக்கிற போது கூட அவங்க அரசாணை செய்தார்கள் போனார்கள் சொன்னால் அன்றைக்கு அவங்க பிரித்து நடத்தணும்னு நினைக்கல. அப்போ பிரித்து ஏன் நடத்தலன்னு நினைக்கலன்னா, பிரித்து நடத்தினால் என்னிடம் நிர்வாகம் இல்லை, என்னிடம் சட்டம் ஒழுங்கு இல்லை, என்னை ஒரே நாளில் தேர்தலை நடத்துவதற்கு அடிப்படை கட்டமைப்பு இல்லை. அது எப்போ முதல் முதல்ல தேர்தல் வரும்போது நீங்க அறிவிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இதுவரை முழுமையாக தேர்தலை நடத்தி கட்டமைப்பை வைத்திருந்த ஒரு தமிழகத்தில் அந்த கட்டமைப்பு இல்லை என்று ஒரு தேர்தல் ஆணையம் சொன்னால் அது என்ன ஆளுமை? நீங்க சொல்றது சரியான, நீங்க சொல்றது எஸ் நான் உங்க வாதத்துல உடன்படுற. நான் கேக்குறேன்னா, நீங்க சொல்றது இல்ல, உங்களுக்கு தேர்தல் ஒட்டுமொத்த தேர்தல் நடைமுறையில உங்களுக்கு ஒரு பகுதியை நீங்க பார்த்து அதை எடுத்துக்கிறீங்க. ஒரே நேரத்துல தேர்தல் நடைபெற்றால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது உங்களுடைய பார்வை. தேர்தல் பணம் அதிகாரம் அதிலிருந்து அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து அமமுக விலகி இருக்கிறது நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா இங்க இருக்கிற மற்ற இரண்டு பேரும், ஆமா அதிமுக தவிர மற்ற ரெண்டு பேரும் ஒத்துப்பாங்களா? இல்ல சார், அது நிச்சயமா அவங்களும் ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எங்கள் மீது ஏவப்பட்ட அடக்குமுறைகள் என்னென்ன, அதையும் தாண்டி நாங்கள் எப்படி வெற்றி போட்டோம்னா, அங்கே அரசியல் களத்தை வந்து நாங்கள் எந்த வகையில் போய் மக்களிடம் கன்வின்சிங்காக தான் பேசி அணுகியிருக்கோங்கிறத எல்லாருக்குமே தெரியும். அது நீங்கள் வந்து இவங்க அதை பொய் சொல்வதற்காக 20 ரூபா டோக்கன் அப்படிலாம் வழக்கு போட்டு அது நீதிமன்றம் வரை போய் அங்கே ஒன்றும் சாதிக்க முடியல அப்படிங்கிறத உண்மை, யதார்த்த உண்மை. நான் எதுக்கு சொல்றேன்னா சார், நீங்க தேர்தல் நடைமுறையிலேயே இவ்வளவு குளறுபடிகள், அதை நாம் விமர்சிக்காமல் அதை கேள்வி கேட்காமல் உடனடியாக தேர்தல் முன்பதற்கு முன்பாக என்னென்ன கட்டமைப்புகள் இருக்கிறது, இதுவரை நடந்த தேர்தலுக்கும் இந்த அறிவிப்புக்கும் ஏன் எல்லா எதிர்கட்சிகளும் நீதிமன்றத்தை நாடுகின்றன அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கிறது. கோட்டீஸ்வரன்ட்டையும் உங்ககிட்டையும் கேட்க வேண்டிய கேள்விங்கிறது இடவேளுக்கு பிறகு வர, கோட்டீஸ்வரன், இதுல இந்த தேர்தலை சந்திப்பதற்கான வல்லமையோடு இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அப்புறம் அமமுக போன்ற கட்சிகள் தான் இருக்கின்றன என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதா? நான் கேட்குறது பொருளாதார அடிப்படையில், பணம் அடிப்படையில் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துதான். அதுவும் கூட இவர்கள் எல்லாம் ஒரு ஒவ்வாமையோடு தேர்தலை பார்க்க வேண்டிய தேவைகளுக்கு மற்ற புதிய கட்சிகள் சின்ன கட்சிகள் ஒதுங்குகிறாரா, பயங்குகிறாரா, பயப்படுகிறாரா உள்ளிட்ட கேள்விகள் கமலை நோக்கி நிலைகின்றன. உள்ளாட்சி தேர்தலை அவர் போட்டி இல்லை என்று அறிவித்து விட்டார். அமமுக களம் இறங்குகிறார்கள். இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் கோட்டீஸ்வரன். இதில் இந்த தேர்தல் அப்படிங்கிறது இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரே கட்டத்தில் நடத்தினாலே ஓகே போதும், அதுவே சிறப்பாக தேர்தல் ஆணையம் செயல்படுதுங்கிறதுக்கு சான்றா எடுத்துக்க முடியுமா? அல்லது சிநேகன் சொல்கிற மாதிரி இந்த தேர்தல் நடைமுறையில் எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை, அல்லது இது வந்து சரியாக இருக்காது, சரியானவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த வழிமுறை உதவாதுன்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த குற்றச்சாட்டு அதிமுகவுக்கு மட்டுமே பொருத்தமான குற்றச்சாட்டா? அதில் அதிமுக திமுக அமமுக போன்ற கட்சிகளுக்கு அது பொருந்தாதா? இல்லை, அதாவது ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப வந்து ஒரு ஒரு கேவலமாக வந்து அவங்களோட செயல்பாடுகள் இருக்குது. அது வந்து குறிப்பாக சொல்லணும்னா மாநில தேர்தல் ஆணையம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படையான தன்மை சுத்தமாக கிடையாது இந்த 3 வருடங்களாக. அதாவது இவங்க என்ன செட் பண்ணுறாங்க, இல்லை இல்லை 3 வருஷமாக இல்லை 16 வருஷமாக நான் எனக்கு தெரிஞ்சு நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அதாவது ஒரு வெளிப்படைத்தன்மை சுத்தமாக கிடையாது. புதுசு புதுசாக ஒரு ஒரு பிரசிடென்ஸை செட் பண்ணுறாங்க, இப்படி பண்ணலாம், பிரித்து பண்ணலாம், அப்படி பண்ணலாம், காசு கொடுத்து பண்ணலாம். ஸோ இது வந்து இது எங்கே போகுது இந்த அரசியல் தன்மைன்ற அந்த ஒரு மிகப்பெரிய அச்சம் எனக்கு இருக்குது. அதே மாதிரி சசிரேகா அவர்கள்ட்ட முன்னாடியே ஒரு ஒரு பதில் ஒன்று சொல்ல நினச்சேன். உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டால் அதுதான் உச்சம், அதுக்கு மேலே எதுவுமே இல்லைன்ற மாதிரி அவங்களோட பார்வை இருந்தது. அது முற்றிலும் தவறு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 69 ரிசர்வேஷன், ஜல்லிக்கட்டு, இது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது. அப்போ அன்னைக்கு ஏன் அம்மையார் ஜெயலலிதா அதெல்லாம் எதிர்த்தாங்கன்ற கேள்வி வருது. இப்போ இன்றைக்கி அவங்க இல்லை, அவங்கள ஒரு ஆளுமையாக பார்த்து தான் மக்கள் அதுக்கு வாக்கு போட்டாங்க, அவங்க எதிர்த்தாங்க. இப்போ தங்களுக்கு தேவைன்னும் போது அவங்களே பாருங்கள் எவ்வளோ கான்ட்ரடிக்ஷன்ஸ் வருது. இந்த மாற்றி மாற்றி பேச வேண்டிய அவலநிலை ஏன்?
டைரக்ட் எலெக்ஷன் வேணுன்றீங்க, அப்புறம் இன்டைரக்ட் எலெக்ஷன் வேணுன்றீங்க. நீங்களே போட்ட சட்டத்தை நீங்களே மாத்தி மாத்தி பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏன்? அப்ப ஆளுகின்ற அதிமுகவும் அரசியலை கண்டு தேர்தல் களத்தை கண்டு அஞ்சுகிறத தான் நம்ம அங்க பார்க்கணும். சோ அவங்க வந்து தங்களுடைய அச்சத்தை தங்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தி மாத்தி வச்சுக்கிட்டு களத்துக்கு வராங்க. ஆமா ஆமா, அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா குறைந்தபட்ச வேலை தேர்தல் நடத்தணும், அதை கூட நடத்த முடியாத ஒரு நிலைமையில அதிமுக இருக்கு, அது வெளிப்படையா தெரியுது. இன்னொன்னு, தேர்தல் ஆணையத்தை பத்தி நம்ம குறை சொன்னா அதிமுக கோவம் வருது. இதுல வந்து திமுக வந்து அரசியல் ரீதியா இந்த இஷ்யூவை புரிஞ்சிக்காம, பொலிட்டிக்கலா புரிஞ்சிக்காம எப்ப பார்த்தாலும் கோர்ட்டுக்கு போய் இதை காலதாமதம் பண்றது திமுக. சோ எல்லாருமே சேர்ந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜனநாயக அநீதி இழைக்கிறாங்கன்றத நான் இங்க பாக்குறேன். ரொம்ப நான் கேள்வி வச்சிடறேன், ரொம்ப வேலிடா ஒரு இடத்துல வர்றாரு. நீங்க அச்சம் அச்சம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த அச்சம் திமுகவுக்கு மக்கள் நீதி மய்யத்துக்கு மட்டும் இல்ல, அதிமுகவுக்கும் பயம். ஆனா இப்ப அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால தங்களுடைய பயத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு போர்னா எல்லா கையில இருக்கிற ஆயுதத்தையும் முடிங்கிறீங்க, உங்க கையில இன்னும் கொஞ்சம் ஆயுதங்களை வலுப்படுத்திக்கிறீங்க, உங்களுக்கான படை வீரர்களை கொஞ்சம் வலுப்படுத்திக்கிறீங்க, அவங்கள இவ்வளவு பேர் தான் போட்டி வருவோங்கிறீங்க, இப்படிலாம் கண்டிஷன் போட்டு நீங்க உறுதியா வெற்றி பெறுவதற்கு ஏத்த மாதிரி அந்த கிரவுண்டை ரெடி பண்ணிட்டு நீங்க களத்தில் இறங்குறீங்க. அது காரணம் அச்சம்ங்கிறார். இப்ப நீங்க ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன், ஒரு நேர்மையான தேர்தலுக்கு நீங்க தயாரா இருந்து நீங்களும் இறங்கியிருந்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் நகராட்சி மாநகராட்சி உள்ளாட்சி அனைத்துக்கும் தேர்தல் களம் இறங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் பயம் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் சொன்னார், 69% இடஒதுக்கீடுலேருந்து ஜல்லிக்கட்டுலேருந்து எல்லாத்துக்கும் சொந்தக்காரர்கள் அதிமுக ஆட்சி தான். அதில் ஒன்றும் நீங்கள் இல்லை ஜல்லிக்கட்டை யார் கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் மாண்புமிகு இணை ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்கள் வந்தப்போ கொண்டு வரப்பட்டது தான். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சில விஷயங்கள் வந்து கோர்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் பாலிசி டெசிஷனாக எடுக்கும்போது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் போராட முடியும். கோர்ட் அதில் எப்போ தலையிடுதோ அப்போ கோர்ட் என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனல் வடிக்கிறதுல யாருக்கும் புரிதல் இல்லாமல் கோடீஸ்வரர் இல்லை புரிதல் இல்லாமல் நீங்கள் தான் அதை சொன்னீங்க, கோர்ட்டு சொல்லிச்சு தேர்தல் நடக்கும், நிர்வாகிகள் அதிகாரிகளும் சிறப்பா செயல்படுகிறார்கள், எல்லாம் சரியா இருக்கு. ஒரே நேரத்தில் தேர்தல் இல்லை சார், நீங்கள் தேர்தல் இந்த ரிஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், சேஷனுக்கு பிறகு சேஷனுக்கு முன்னாடி அப்படின்னு ஒன்று இருக்குது. எலெக்ட் அப்படின்னா நம்ம இன்னைக்கு இந்த வாக்குப்பெட்டி முறை எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் அந்த தேர்தல் கமிஷன்ன்றது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி, அது குவாசி ஜுடிஷியல், அதில் ஓரளவு தான் கோர்ட்டே தலையிட முடியும். நீங்கள் நடத்துங்க டிலிமிட்டேஷனோட சொல்ல முடியுமே தவிர, நீ ஒரு ஃபேஸில் நடத்து, 9 ஃபேஸில் நடத்து, இன்னைக்கு நடத்து, இந்த டேட்டை நடத்துலாம் கோர்ட்டு சொல்லவே முடியாது. ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன், நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா, தமிழ்நாடு அரசிட்ட கேட்டுட்டு கருத்தை சொல்லுங்க, நாங்கள் இந்த புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கு அப்போது தமிழ்நாடு அரசனுடைய கன்சர்ன் இங்கே தேவைப்படுது, முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் ஒரே கட்டமாக அனைத்து பகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த தயாராக இருந்திருந்தீங்கன்னா வாக்குப்பட்டி உள்ளாட்சி தேர்தலா இருக்கலாம், 96 திமுக முதல் முறையாக வந்த பிறகு நடத்தப்பட்ட உள்ளாட்சி தேர்தலா இருக்கலாம், இப்ப எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரே கட்டமா தான் நடந்திருக்குது. திமுக ஒரு தேர்தல் நடத்தினாங்களே, 7 ஆரம்பிச்சு 8 முடிச்சு நாங்க அம்மா அன்னைக்கு போட்டியிட மாட்டோம்லாம் சொல்ல, இந்த தேர்தலை சுத்தமாக நாங்க புறக்கணிக்கிறோம். நாங்க ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு, குட்டு வச்சு இந்த தேர்தலை கலைக்கணும்னு சொல்லலையா அன்னைக்கு இவங்க இல்லாம சொன்ன தீர்ப்பது, ஒருவர் ஒரு தீர்ப்பு இன்னொருத்தர் சொன்னாரு, அனைவரும் ராஜினாமா செய்யும் அவர்கள் எப்படி நடத்த வேண்டும் நம்ம கிடையாது. உடன்படல அதிமுக அப்படி சொன்னீங்க,
தேர்தல் ஆணையம் தான் அப்படி முடிவு பண்ணிருக்கு, அதிமுக அதை விரும்பலைனாலும் புரியும். நீங்க தேர்தல் ஆணையத்துடைய அனைத்து கருத்துக்களுக்கும் உடன்படுகிறீர்கள், ஆமா சொல்றீங்க, வரவேற்கிறீர்கள். இல்ல சார், நாங்க எலெக்ஷன் நிக்கிறோம் சொல்றோம், நீங்க அதை தேர்தல் கமிஷனோட கம்பேர் பண்றீங்க. நான் கேக்குறது புரியலையா? ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது இல்லை அப்படிங்கிற முடிவை தேர்தல் ஆணையமே எடுத்துக்கணும்னு வச்சுக்கங்க மேடம். அந்த முடிவை நீங்க எதிர்க்கல. எதற்காக எதிர்க்க வேண்டும்? பயம். உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த கட்சிகள் கூட அங்க நிர்ணயிக்க முடியாது வெற்றி. அந்த வார்டுல அங்க இருக்கக்கூடிய ஒரு பரிச்சயமானவரா அவர் அதிமுக திமுக எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா அண்ணன் தம்பி கூட நிப்பாங்க, அவங்களுக்குள்ள பங்கீடு கூட நடைபெறும், அப்படிதான் இருக்கும். இத போய் இல்ல ஒண்ணே ஒண்ணு நீங்க கேட்டீங்க, அமமுக வந்து திமுக எல்லாருமே எதிர்க்கிறாங்க. அமமுக வந்து திமுக ஸ்டேட்மெண்ட் எதிர்க்கலன்னா தான் ஆச்சரியம். அவர் பாருங்க ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதே தான் டிடிவியும் சொல்லிட்டு இருக்காரு. அதே ஸ்டேட்மெண்ட் போதும். அது மட்டுமே தான் மக்கள் நியமனத்தினுடைய கோரிக்கையா? அல்லது ஆர்கே நகர் மாதிரி இல்லாம சாத்தாங்குளம், நீங்க திருமங்கலம் எப்படி வேணா எடுத்துங்க, தேர்தல் பணம் இல்லாமல் சரியாக நடத்தணும். அதுல அமமுக உள்ளிட்ட கட்சிகளும் விதி விளக்கா நான் கேட்டேன், அவங்க ஏத்துப்பாங்கன்னு சொன்னார் அவர். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பதில் சொல்றது முன்னாடி மேடம் ஒன்று சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது அவங்க இருந்திருந்தாலும் இதேதான் நடக்குங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டுக்க சொல்லிட்டு உங்க ஆன்சருக்கு வரேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் அந்த பட்டறையில் வளர்ந்தவன், அங்கே தான் நான் அரசியல் கத்துக்கிட்டவன். அப்படி இருக்கும் பொழுது அந்த அம்மையார் இருக்கிற வரைக்கும் மந்திரிகளுடைய குரல் எப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது. வந்ததுக்கு பிறகுதான் குரல் வந்தது. போய் ஒரு வருட காலம் வரைக்கும் அம்மா புரட்சி தலைவன் சொல்லவர்கள் இன்றைக்கு பல மேடைகளில் ஜெயலலிதா என்று பகிரங்கமாக சொல்லுங்கள். காலத்தை கடந்து போன தலைவர்கள் ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், கலைஞர் ஐயாவா இருக்கட்டும், தலைவராக புரட்சி தலைவராக இருக்கட்டும், கடந்து போனவர்கள் மீது பழி போடுவதை முதல்ல அந்த நாகரிகம் கறி தூக்கி ஓத்துல பழி போடவில்லை. அவங்க என்ன சொல்றாங்க, பயம்ங்கறது நீங்க சொன்னது மாதிரி பத்திரிகையாளர் சொல்ல நான் ஒத்து போறேன். அவர்கள் அடுத்த முறை ஆட்சி பிடிக்க முடியாதுங்கிறது உலகறிந்த உண்மை. கட்சியாவது காப்பாத்திக்கணும், அதற்கு குறைந்தபட்ச வாக்காளர்களையும் அல்லது தொண்டர்களையாவது பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பிரிச்சு கூறு போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கூறு போறது நாங்க இன்னொன்னு விவாதத்துக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நடந்து முடிந்த மத்திய தேர்தலில் வந்து மக்கள் நீதி மய்யம் நகர்ப்புறங்களில் வந்து ஹர்பல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு பெற்றிருந்துச்சு, எதிர்பார்க்க முடியாத வாக்கு. அதுக்கு பயந்துகிட்டு தான் இவங்க நகராட்சி நடத்தலன்னு சொன்னா அது வாதம் ஆயிட்டாதா? எங்களுக்கு பயந்துகிட்டு தான் அவங்க ஒல்லி கிராமப்புறத்துல பிச்சு வளர்த்துறாங்க, நகர்ப்புறத்துக்கு வரல நான் சொல்லலாமே வாதத்துக்காக வேண்டி. உண்மையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு தன்னுடைய நிலையை இழந்துவிடக் கூடாது என்ற பயம் இருக்கு. அதாவது உள்ளாட்சி தேர்தல் நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏற்கனவே 3 ஆண்டு காலம் உறுப்பினர்கள் இல்லாமல் மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். நடக்கின்ற தேர்தலை உண்மையிலேயே வந்து அம்மாவின் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூற்று உண்மை, அம்மா வழியில் ஒருமித்து எந்த பிழைகளும் இல்லாமல் நடத்துவதுதான் சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட தேர்தலை நாங்கள் நோக்கி போகிறோம். திமுக சொல்வதனால் மட்டும் நாங்கள் அவங்களோடு சேர்ந்து போகிறோம் இவங்களோடு சேர்ந்து போகிறோம் இல்லை. ஒரு பொதுவான எதிர் கருத்து வருகிற போது அந்த கருத்தை எல்லோரும் முன்னெடுத்து தான் வைப்பார்கள். அப்படி கருத்து வராமல் தேர்தலை அறிவிக்கக்கூடிய கடமை அரசுக்கிடம் இருக்கிறது, அதை தவறிவிட்டதுன்னு சொல்றது. தேர்தல் நியாயமா நேர்மையா நடனா காமராஜரும் ராஜாஜியும் தான் வரணும், அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல, அதுக்கு தயாராகிக்கணும் ஃபர்ஸ்ட் எல்லாரும். ரெண்டாவது அம்மா வழியிலையும் வேணா மறைந்த முதல்வர்
கலைஞர் வழியிலையும் வேணாம். ஆனால் அவங்க காலத்திலுமே உள்ளாட்சி அமைப்புகளில் நிறைய தவறுகள் நடந்திருக்கு. ஆனால் அதனால ஜனநாயகப்படி நல்ல முறையில் நடத்துங்கன்னு தான் என்னோட கோரிக்கை. நீங்கள் சொன்ன போதான நான் சொல்கிறேன், அப்பவும் கூட குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு, வெத்தலையில் சத்தியம் வாங்கிட்டு காலநாயகத்தனெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்பவும் இருந்திருக்குது. எனவே தேர்தல்கள் ஆளுமைகளை தாண்டி தேர்தல்கள் நியாயமாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத யாருக்கு மாற்றுக்கிறதுக்காது நிறைவு செய்கிறோம். அரங்கில் இருந்த நாலுவருக்கும் நன்றி, பார்த்த நேர்களுக்கும் நன்றி சொல்லி, எந்த இடத்துல ஏன் தேர்தலை கண்டு ஒதுங்குகிறார்கள் அப்படிங்கிறது, ஏதோ இடத்துல தேர்தல் தானே கடைசியாக மக்கள் தங்களுடைய விருப்பங்களை தங்களை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தளமாக இருக்கிறது. அந்த தளத்திலிருந்து ஒதுங்குவது அல்லது விலகுவது சரியானதாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வைத்திருந்தோம். பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றேன். இது முதல் கேள்வி என்றும் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.